வாணியம்பாடி பக்கத்துல நெடுஞ்சாலையில பள்ளி மாணவர் ஒருத்தர் ஓட்டிட்டு போன கார் விபத்துக்குள்ளான சம்பவத்துல மாணவர் ஒருத்தர் உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆபத்தை உணராம பள்ளி மாணவர்கள் கார்ல ஏலகிரி மலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் நூருல்லாப்பேட்டை மற்றும் ஜலால்பேட்டை பகுதியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர்னு 5 பேர் ஏலகிரிக்கு கார்ல போனதா சொல்லப்படுது. ஏலகிரி மலைக்கு போயிட்டு திரும்பி தங்களுடைய ஊர் நோக்கி போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுடைய கார் வாணியம்பாடி அடுத்திருக்கக்கூடிய வளையாம்பட்டு ரயில்வே மேம்பாலத்து மேல வந்துட்டு இருந்திருக்கான். அப்பதான் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை நடுவில் இருக்கக்கூடிய தடுப்பு வேலி மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. 19 வயதான அதனான் அப்படின்றவர் தான் உயிரிழந்ததா சொல்லப்படுது. மேலும் இவர் கூட வந்த ரிஷித், ஈஹான், தக்வீம், தல்ஹா ஆகிய 4 மாணவர்கள் படுகாயமடைஞ்ச நிலையில அந்த பகுதி மக்களால மீட்கப்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வராங்க. உயிரிழந்த மாணவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராம இப்படி காரை இயக்கி விபத்துக்குள்ளாகி அந்த விபத்துல ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.